ஸ்டூடெண்ட் லைஃப், ஜப்பானுக்கு நான் படிக்க போறேன் அப்படிங்கிறப்ப நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டனோ அதே அளவு சந்தோஷத்தோட இருக்கேன். ஏன்னா ஜப்பான்ல ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் இப்ப வந்திருக்கு. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத வாங்க பாக்கலாம். ஜப்பான் ஸ்டூடெண்ட் லைஃப் வெல்கம்ஸ் யூ ஃப்ரம் நவம்பர் 8. ஜப்பான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பார்டர்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்க. நவம்பர் 8ல இருந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணாலும் ஜப்பானுக்கு வரலாம்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் இப்படி புக் எடுத்துட்டு ஜப்பானுக்கு படிக்க வாங்க 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 அப்படிங்கிற மாதிரி தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஜப்பான்ல வந்து இப்ப 8ஆம் தேதியிலேருந்து 3 விசா நாங்கள் ஓப்பன் பண்ண போறோம். ஷார்ட் டைம் பிசினஸ் விசா, இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் விசா, அப்புறம் வந்து ட்ரைனீஸ் விசா சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரைனீஸ் விசாவுமே ஸ்டூடெண்ட் விசா கீழே இருக்க கேட்டகரி மட்டும்தான். அதனால வந்து டெக்னிக்கல் ட்ரைனீஸ் கிட்டத்தட்ட வந்து 110,000 பேர் ஜப்பானுக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 150,000 பேர் ஜப்பானுக்கு வரப்போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால மினிஸ்ட்ரியில இருந்து இன்னொன்று சொல்லியிருக்காங்க, 830 பில்லியன் வந்து ஜப்பானோட எக்கனாமியில வந்து குரோத் இருக்கும், நிறைய பேர் ஜப்பானுக்கு வர்றதுனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து குவாரண்டைன் ரூல்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஷார்ட் டைம் பிஸ்னஸ், ஜப்பான்ல இருந்து வர்றவங்க இல்லை ஜப்பானுக்கு போறவங்க அப்படின்றவங்க வந்து 3 நாள் குவாரண்டைன் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ நாள் குவாரண்டைன் அப்படின்னு சொல்லலை. அப்படி சொல்லலை அப்படின்னா வந்து அது வந்து 10 நாள் குவாரண்டைனை தான் கணக்கு எடுத்துக்கணும். ஏன்னா வந்து வெளிநாட்டிலேருந்து யார் ஜப்பானுக்குள்ள வந்தாலும் 10 நாள் குவாரண்டைன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ நீங்கள் ஜப்பான் வரணும் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த வேக்சினேஷன் 2 போட்டிருக்கீங்க அப்படின்னா வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டையும் வாங்கிக்கோங்க. இன்டர்நேஷனல் ட்ராவல் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமோ அந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஜப்பானில் வந்து இப்போ 11ஆம் மாதம் வந்து ரொம்ப குளிர்காலம். இந்தியாவிலேருந்து வந்தாலும் சரி, ஸ்ரீலங்காலேருந்து வந்தாலும் சரி, எந்த ஊர்லேருந்து வந்தாலும் இங்கே ரொம்ப குளிராக இருக்கும். குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி வின்டர் ட்ரெஸ்ஸும் வாங்கிக்கோங்க, ரொம்ப முக்கியம். அப்புறம் ஜப்பானில் வந்து நீங்கள் அரைவானதுக்கு அப்புறம் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 10 நாளுங்கிற மாதிரி தான் குவாரண்டைன் ரூல்ஸ் இருக்கு. இப்போ ஒருவேளை 3 நாள் ஆக்குனாலும் அந்த 3 நாளைக்கு நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணுவீங்க, ஹோட்டல் எதில் புக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்து ஹோட்டலையும் புக் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து டிராவல் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த காலேஜில் எந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறீங்க, எந்த யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டி கூடயும் ஒரு வாட்டி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 8ஆம் தேதி அப்படிங்கிறதுனால ரொம்ப நாட்கள் இல்லை. இப்போ தான் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நவம்பர் 5ஆம் தேதி, இப்போ 6:30 ஆக போகுது. ஆனால் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததே 5 மணிக்கு தான் கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதனால டீட்டெயிலாக இன்னும் நானே எதுவும் படிக்கல. இது பார்த்தோமே எனக்கே ஒரு சந்தோஷம். ஜப்பான் ஓப்பன்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டேன்னா இதை பற்றின டீட்டெயில்டான வீடியோ வந்து இதுக்கப்புறம் ஏதாவது வந்ததுன்னா டீட்டெயில்டாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஜேர்னிக்கு எல்லாம் ரெடி ஆகுங்க. லெட்ஸ் வாட்ச், கீப் கோயிங், ஹாவ் அ சேஃப் ஜேர்னி. ஜப்பான் ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ.